இயற்கை சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கு நம்ம இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மரத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மரத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அந்த மரம் மட்டும் இருந்துதான் அது பறவைகளின் விலங்குகளினுடைய சொர்க்கம் என்று சொல்லலாம். அந்த மரம் மற்றும் காய்ச்சி தின்னுங்கன்னா மரம் முழுக்க பழங்களாக காய்களாகத்தான் அது காட்சி அளிக்கும். அது மனிதர்களும் சாப்பிடலாம். அந்த பழத்துல வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அதுல டார்டாரிக் அமிலம் இருக்கு. எப்போதும் அது இளமையாக வைத்திருக்கும். அதுவும் இல்லாம அந்த மரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காற்று மாசடையில, ரெண்டாவது வெப்பம் அதிகரிக்கல, அந்த சூழ்நிலையில கூவம் போன்ற அழுக்கான சாக்கடைகள் ஓடல அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு மரத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அந்த பழம் தான் சூரப்பழம். நல்லா முத்து முத்தா இருக்குது பாத்தீங்களா. இது கருப்பு கலர்ல இருக்கும். பறவைகளுக்கு கொண்டாட்டம். இந்த சூரப்பழம் எங்க ஊர் காட்டுல எங்க கயனிக்கு பக்கத்துல இருக்குது. இது இருந்தா உண்மையாகவே இந்த இடம் செழிப்பா இருக்கிறது, மண் வளமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இது வந்து யாருக்காவது மலச்சிக்கல் இருந்ததுன்னா காலையில ஒரு 5 பழங்கள் பறிச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிடும். எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடலாம். ஆனா மலச்சிக்கல் போனோம்னா ஒரு 5 பழம் சாப்பிடலாம். சில பேருக்கு எப்பொழுதும் கிறக்கமா இருக்கும், மழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பழங்களை நம்ம சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட பழம். இந்த பழம் மட்டும் இருந்ததுன்னா விலங்குகள் விடவே விடாது, அதிகமா தின்று தீர்த்துடும். பறவைகள் சொல்லவே தேவையில்லை, ரீங்காரம் விட்டு இந்த இடத்திலேயே தங்கிடும். அப்படியாப்பட்ட ஒரு மரம். இந்த மரம் வளரணும்னா மண் செழுமையா இருக்கணும், காற்று மாசு அடையாம இருக்கணும். அதுதான் இந்த சூரப்பழத்தினுடைய அளவுகோல். பாருங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். இந்த செடி முழுக்கவே அந்த பழங்கள் தான் நிறைந்திருக்கு. அதோடு இல்லாம இந்த செடியை பொறுத்த வரைக்கும், இந்த கொடி என்று சொல்லலாம், செடி என்று சொல்லலாம், இதை பொறுத்த வரைக்கும் பச்சை பசேலு தான் இருக்கும். சில மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சதுன்னா அங்க இலைகள் இருக்காது, பழங்கள் இருக்கும். ஆனா இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பக்க கலையிலும் கொத்து கொத்தாக காய்த்திருக்கும். ஏப்பா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நாங்கன்னா சூரப்பழம் சாப்பிடலையா அப்படின்னா காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இந்த மரம் இருந்தா அந்த இடம் செழிப்பா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு செடி ஒன்னா நட்டு பாருங்க. ஆனா இது இந்த செடி ஒரு செடியை நட்டா பெருசா படர்ந்துடும். ரெண்டாவது முள்ளு அதிகமா இருக்கும். ஆனா நிறைய பலன் தருகின்ற நல்ல மரம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமா உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் அந்த சூரப்பழம். சின்னஞ்சிறு வயதுல நாங்களா நிறைய சாப்பிட்டுருக்கோம். நீங்களும் இதை எங்களுக்கு கிடைச்சுன்னா சாப்பிடுங்க. நன்றி. இது நல்ல மூலிகையும் கூட, இயற்கை சூழலை காப்பாற்றக்கூடிய அற்புதமான மரம். இது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்வதுனால தான் இந்த பழம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். நன்றிங்க, வணக்கம்.